வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வருகை தருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட 508 ரயில் நிலையங்களை சுமார் 24,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கும் திட்டம் நாளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டிற்கு வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பயிர் இழப்பீடு 110 விவசாயிகளுக்கு வழங்கியதாக என்எல்சி நிர்வாகம் அறிவிப்பு. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி இந்திய மகளிர் அணி தங்கம் வென்று அசத்தல். விரிவான செய்திகள். நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தருகிறார். மைசூரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியை வந்தடையும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்கிறார். முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளை பார்வையிடும் அவர் அண்மையில் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் குறும்படத்தின் பொம்மன் வெள்ளி தம்பதியினரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். டாப்ஸ்லிப் உள்ளிட்ட பல்வேறு யானைகள் வளர்ப்பு முகாமை சேர்ந்த யானை பராமரிப்பாளர்களுடனும் குடியரசுத் தலைவர் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் சுற்றுலா சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் தலைமையில் சுமார் 900 காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 165வது பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைப்பதுடன் ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்திற்கு பாரதியார் மண்டபம் என பெயர் சூட்டும் விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். சென்னை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நாளை மறுதினம் புதுச்சேரி செல்லும் குடியரசுத் தலைவர் ஜிப்மர் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிய மருத்துவ உபகரணங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கிறார். தேசிய ஆயுஷ் திட்டத்தின் கீழ் வில்லியனூரில் அமைக்கப்பட்டுள்ள 50 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையை திறந்து வைக்கும் அவர் புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெறும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ஆகஸ்ட் 8 தேதி ஆரோவில் உள்ள மணிமந்திரை நேரில் பார்வையிடும் குடியரசுத் தலைவர் மாநாடு ஒன்றையும் தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களின் சீரமைப்பு பணிகளை நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். மொத்தம் 24,470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த பணிகளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் கட்டடக்கலை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ரயில் நிலையங்களின் கட்டுமானங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. நகர்ப்புற வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு அம்சமாக ரயில் நிலையங்களை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மகாராஷ்டிரா மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் அஸ்ஸாம் ஒடிசா பஞ்சாப் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இந்த பணிகள் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட 18 ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட 18 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்படவுள்ளன. இந்த பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில் மதுரை கோட்ட மேலாளர் ஆனந்த் விருதுநகர் ரயில் நிலையம் சுமார் 7,73,00,000 ரூபாய் மதிப்பிலும் தென்காசி ரயில் நிலையம் 7,08,00,000 ரூபாய் மதிப்பிலும் மறுசீரமைக்கப்படுவதாக தெரிவித்தார். Some for civil engineering work, some for S&T works,
and some for electrical works. On 6th, Honorable Prime Minister will be inaugurating for Tenkasi and Virudhunagar specifically. He will be accompanied by Honorable Minister for Railways as well as Honorable Ministers of State. This will be done at 11 o'clock from Delhi, where it will be relayed through video conference. Honorable Prime Minister is supposed to address at 11:08. மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்களவையில் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி பேசுகையில் அவையில் முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுவதால் எதிர்க்கட்சிகள் அமைதி காக்க வேண்டும் என வலியுறுத்தினார். कल का ही बिल महत्वपूर्ण ऐसे नहीं है, आज का भी जो बिल है, इवन टुडेज बिल इज वेरी इंपॉर्टेंट. मिस्टर मणिकम ठाकुर, प्लीज ट्राई टू अंडरस्टैंड एंड कोऑपरेट विद द चेयर सो दैट आज का भी जो बिल है चर्चा करेंगे. अगर आप चाहते हैं तो प्राइवेट मेंबर का भी हम चर्चा करेंगे. कृपया ऐसा मत करो, एक बिल में चलाना, बाद में नहीं चलाना. தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையிலும் அமளி தொடர்ந்து. மணிப்பூர் விவகாரத்தை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வழங்கிய ஒத்திவைப்பு நோட்டீஸுகள் அனைத்தையும் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நிராகரித்தார். ராஜஸ்தான் மாநில விவகாரம் குறித்து விதி 176 கீழ் அவை விவாதம் தேவை என அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். अलग अलग प्रकार से दुर्व्यवहार हो रहा है, इसके ऊपर अवश्य सदन में विचार करना चाहिए. पहले भी राजस्थान की गंभीर स्थिति पे 176 का नोटिस हमने आपके मेंबर्स ने मूव किया था. எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில் விதி 267 கீழ் அவை நடவடிக்கைகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டு மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதம் தேவை என தெரிவித்தார். रूल 267 पे चर्चा के लिए मांग कर रहा हूं, तर उधर सरकारी जो बीजेपी के मेंबर्स है वो राजस्थान का सवाल यहां. பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகள் விரைவில் அனைத்து இந்திய மொழிகளிலும் கிடைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஹிந்தி மொழி பிற மொழிகளுக்கு போட்டியாக இல்லை என்றார். அனைத்து இந்திய மொழிகளையும் ஊக்குவிப்பதன் மூலம் மட்டுமே நாடு உண்மையான அதிகாரத்தை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் 12வது அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. முப்படைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வழிவகுக்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார். இந்த மசோதா ராணுவ ரீதியாக மேற்கொள்ளப்படும் மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். नियमों में किसी भी बदलाव का प्रस्ताव नहीं करता है और यह बिल केंद्र सरकार को अंतर सेवा संगठनों के गठन की घोषणा करने की भी शक्ति प्रदान करना प्रस्तावित करता है. और यहां मैं इस बात का भी जिक्र करना चाहूंगा कि स्टैंडिंग कमेटी ऑन डिफेंस 2022-23 ने इस बिल को बिना किसी अमेंडमेंट के पारित किए जाने की रिकमेंडेशन की है. மசோதாவை அமைச்சர் தாக்கல் செய்தபின் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தென்மண்டல கிராமப்புற வங்கிகள் சேமிப்பு கணக்கு விகிதத்தை மேம்படுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். தென்மண்டல ஊரக வங்கிகளின் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நிதியமைச்சர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம், முத்ரா திட்டம், உழவர் கடன் அட்டை வழங்கும் திட்டம் மற்றும் மீன்வளம் போன்றவற்றில் மத்திய கிராமப்புற வங்கிகள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றார்.
மத்திய நிதி சேவைத்துறை செயலாளர் விவேக் ஜோஷி, தமிழக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், இந்தியன் வங்கி, கனரா வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய வங்கிகளின் முதன்மை செயல் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வங்கிகளின் முதன்மை செயல் அதிகாரிகளும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. சூரத் மாவட்ட நீதிமன்றம் ராகுல்காந்தி மீதான அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனையடுத்து ராகுல்காந்தியின் எம்பி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை குஜராத் உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து ராகுல்காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். நேற்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பி ஆர் ஹவாய், நரசிம்மா, சஞ்சய் கிஷன் கவுல் ஆகியோர் அடங்கிய அமர்வு ராகுல்காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு தண்டனையை நிறுத்தி வைத்தனர். ராகுல்காந்திக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட்டது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த விவகாரத்தில் தமக்கு உறுதுணையாக இருந்த நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தமது கடமை எது என்பதில் தெளிவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்கள் பொதிகை தொலைக்காட்சி மூலம் உங்கள் குரலில் உங்கள் படைப்பாற்றலுடன் செய்திகளை, நடப்பு நிகழ்வுகள் குறித்தான நிகழ்ச்சிகளை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்க உங்களுக்கு ஆர்வமா? செய்தியாளர், செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி நெறியாளர், காபி எடிட்டர், புல்லட்டின் எடிட்டர், பிராட்காஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ், கண்டென்ட் எக்ஸிக்யூட்டிவ், பேக்கேஜிங் அசிஸ்டன்ட், வீடியோகிராஃபர், அசைன்மெண்ட் கோஆர்டினேட்டர் போன்ற பணிகளுக்கு பிரஷார் பாரதி வருடாந்திர ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய https://applications.prasharbharathi.org என்ற இணையதளம் வாயிலாக இன்றே விண்ணப்பியுங்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 9ஆம் தேதி புதன்கிழமை. செய்திகள் தொடர்கிறது. மனிதர்களின் வாழ்க்கை முறை குறித்து கம்பராமாயணம் சிறப்பாக விளக்கம் அளிப்பதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அரசு எவ்வாறு நிர்வாகம் நடத்த வேண்டும், தனி மனிதன் எவ்வாறு ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை கம்பராமாயணம் மூலம் கம்பர் அழகாக எடுத்துரைத்திருப்பதாக தெரிவித்தார். கம்பன் கழகங்கள் எப்படி கம்பனை போற்றுகின்றனவோ அரசியல் கழகங்களும் கம்பனை போற்ற வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். அவர் ராமனை பற்றி பாடியதால் பல பேர் அந்த தமிழை கொண்டாடாமல் தமிழகத்தில் விட்டுவிட்டார்கள். எல்லாரையும் நான் சொல்லல. ஆக கம்பருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். கம்பன் கழகங்கள் போற்றுகிறதோ அதே போல அரசியல் கழகங்களும் கம்பனை போற்ற வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நீரின் அளவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்துள்ளதாகவும் கர்நாடக அரசு அந்த உத்தரவை மீறி வருவதாகவும் முதலமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடியும் சம்பா நெல் விதைப்பும் கர்நாடகாவிலிருந்து வரும் காவிரி நீரையே சார்ந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதல்களையும் கர்நாடக அரசு முறையாக கடைபிடிக்கவில்லை என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு உத்தரவிடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பது வேதனை அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் நேற்று என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை தொடங்கிய அண்ணாமலை இறுதியாக சோழவந்தான் பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார். நம்ம நீ டாஸ்மார்க் கடையை மூடுங்கன்னு நம்ம சொல்லல, டாஸ்மார்க் கடையை குறையுங்கன்னு சொல்லு. யாராவது நண்பர்கள் குடிக்க வேண்டும்னா இதை குடிக்காதீங்க, தென்னங்கள்லி பணங்கள்லி இறக்கி கொடுக்குறோம், கடையில போய் குடிங்கன்னு நம்ம சொல்லு. சோழவந்தான் பகுதியில் அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா்.
சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு வழங்கும் பணியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள இனி வருவது விரைவு செய்திகள். ஆசிரியர்களுக்கு துறை ரீதியான பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ள மாணவர்களை அமைச்சர் மதிவேந்தன் பாராட்டி பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் உயர்கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு மாநிலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மதிப்பெண் மட்டுமே ஒருவரது வாழ்க்கையை நிர்ணயிக்காது என மாநில பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் ஜி அறிவொடி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த கிராமப்புற பகுதி மாணவர்களுக்கு இலவச கல்வி பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அறிவொளி, மாணவர்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும் அதில் முயற்சியும் இலக்கும் இருக்க வேண்டும் என்று கூறினார். ஒரு மாணவனுக்கு மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கையை நிர்ணயிக்காது எனவும் முன்னேற்றம் என்ற ஒரே குறிக்கோளுடன் சென்றால் எதையும் சாதிக்கலாம் என தெரிவித்தார். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான தாய்ப்பால் வழங்கிட ஊட்டச்சத்துள்ள உணவுகளை தாய்மார்கள் உட்கொள்ள வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவண்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூர் அருகே தனியார் பள்ளியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா மற்றும் பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர், தாய்ப்பால் என்பது எவ்வித வேதிப்பொருட்களும் கலக்காத சுத்தமான உணவுப் பொருள் எனவும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதில் தாய்மார்கள் தயக்கம் காட்டக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் புத்தக கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா தொடங்கி வைத்தார். 12 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் 230க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தினமும் காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு புத்தக விற்பனையில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது. இணையவழி பயன்பாடு அதிகரித்து வரும் வேளையில் சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அதில் ஒன்றுதான் சைபர் குற்றமாகும். இணையங்களில் ஒருவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் தொடுப்பது, அவரது நிதி சார்ந்த தகவல்களை உரிய அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக பயன்படுத்துவது உள்ளிட்டவை சைபர் குற்றங்களாக கருதப்படுகிறது. நிகழ்காலத்தில் இணைய வழி பயன்பாடு அதிகரித்து வரும் வேளையில் சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகிறது. மனிதனின் வாழ்க்கை முறையை டிஜிட்டல் தொழில்நுட்பம் எளிமைப்படுத்தி வரும் வேளையில் அதனை தவறான கண்ணோட்டத்துடனும் சிலர் அணுகி வருகின்றனர். டிஜிட்டல் பயன்பாட்டில் பல நன்மைகள் இருந்தாலும் இதுபோன்ற குற்றங்களில் சிலர் மாட்டிக்கொள்கிறார்கள். இளம் தலைமுறையினர் கூடுதல் ஆர்வம் காட்டி வருவதால் சைபர் குற்றங்களும் பெரும்பாலும் அவர்கள் மீது தொடுக்கப்படுகிறது. போதிய அனுபவமின்மை காரணமாக சைபர் குற்றங்களை எவ்வாறு கையாள்வதென தெரியாமல் இளைஞர்கள் பல நேரங்களில் சிக்கி தவிக்கின்றனர். குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்திலிருந்து இந்த குற்றங்கள் அதிகரித்துள்ளது. இந்த சைபர் குற்றங்கள் ஹேக்கிங், ஃபிஷிங், டிஃபமேஷன் என பல வகைப்படும். இதிலிருந்து நம்மை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளலாம் என இணையதள குற்றப்பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் லிஷா தெரசா ஸ்டபெலா கூறுகிறார். சைபர் கிரைம் இதில் வந்து ஒரு விக்டீமா, ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து உடனடியாக 1930 ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து அதிகபட்சமாக 72 மணி நேரம்னு சொல்கிறோம். குறைந்தபட்சமாக 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு கிரைமை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, பண இழப்பீடு சம்மந்தமாக எந்த ஒரு குற்றங்களையும் வந்து எங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பணத்தை வந்து அந்த சஸ்பெக்ட் எடுக்காத வரைக்கும் தடுக்க முடியும். ஸோ இந்த 1930ங்கிறது ஆல் பேங்க்ஸோட டைப் ஆயிருக்கு. குற்றவாளி வந்து எடுக்காத வரைக்கு நம்ம தடுக்க முடியும். ஸோ பணம் வெளியே போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது www.cybercrime.gov.in
இந்த வெப்சைட்ல நீங்க வந்து வழக்கு நம்மளுடைய கேஸை வந்து பதிவு பண்ணலாம். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும், ஒரு இடத்துக்கு போய் தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மேலும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் அவர்கள் அனுபவத்தை பகிர்ந்துள்ளனர். யாருக்குனா இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல போய் ஹெல்ப் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதற்குள்ள போயிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அந்த மெயிலில் வந்து ஒரு நம்பரும் அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஃபோட்டோவை வந்து ஒரு பேப்பரில் அந்த நம்பர் எழுதி ஒரு செல்ஃபி ஆர் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து அந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லணும். ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பினதுக்கப்புறம் அவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க ஃபோட்டோஸும் அவங்க நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவும் வச்சு நீங்கள் தான் அந்த அக்கௌண்ட்டோட ஓனரான்னு செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு 2 days ஒரு 3 days மேக்ஸிமம் 1 week உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருவாங்க. எத்தனை தீர்வு முறைகள் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க நாம் தான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதிகை செய்திகளுக்காக செய்தியாளர் பூஜா பிரியதர்ஷினி. தொடர்வது உலக செய்திகள். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை August 9 கலைக்க இருப்பதாகவும் இதுகுறித்து 3 கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்க இருப்பதாகவும் அந்த நாட்டின் பிரதமர் செபா ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கான காலக்கெடு இருக்கும்போதே கலைப்பதற்கு பிரதமர் செபா ஷெரீப் முடிவு செய்துள்ளார். நேற்று முன்தினம் பிரதமர் மாளிகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் வகையில் நடந்த இரவு விருந்தில் ஷெரீப் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். வரும் 9 பாகிஸ்தான் அதிபருக்கு நாடாளுமன்றம் கலைப்பு குறித்த கடிதம் அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார். 48 அதிபர் கையொப்பமிடவில்லை என்றாலும் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் தானாகவே கலைந்துவிடும் என கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுடன் 3 ஆலோசனை செய்து தற்காலிக பிரதமர் நியமிக்கப்படுவார் என பிரதமர் செபா ஷெரீப் கூறியுள்ளார். எத்தியோப்பியாவின் அம்ஹரா மாகாணத்தில் ராணுவத்திற்கும் உள்ளூர் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் பாதுகாப்பு படைகளை நாட்டின் ராணுவத்துடன் இணைக்கும் திட்டத்தை எத்தியோப்பிய அரசு நடைமுறைப்படுத்தியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாகாணங்களிலும் உள்ளூர் பாதுகாப்பு படை வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அம்ஹரா மாகாணத்தில் ராணுவத்திற்கும் உள்ளூர் படை வீரர்களுக்கும் இடையே கடும் மோதல் நிலவுகிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியாக எத்தியோப்பிய அரசு நாடு முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாக சைகை மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாள் கோரிக்கைக்கு பிறகு அந்நாட்டு அரசு 12வது மொழியாக சைகை மொழிக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. அதிபர் சிறில் ராமபோசா சட்ட அங்கீகாரம் அளித்து கடந்த மாதம் கையெழுத்திட்டார். நாட்டிலுள்ள ஆங்கிலம், இஸ்லு, ஆப்பிரிக்கன் உள்ளிட்ட 11 அரசு மொழிகளில் தற்போது இந்த சைகை மொழி 12வது மொழியாக இணைந்துள்ளது. இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள காது கேளாதோர் முன்னேற்றத்தில் முக்கிய பங்களிக்கும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா முதல் தங்கத்தை கைப்பற்றியுள்ளது. ஜெர்மனியின் பெர்லினில் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து வருகிறது. இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா, அதிதி சுவாமி, பர்னீத் கவுர் கொண்ட மகளிர் அணி, மெக்சிகோ அணியான டாப்னே குயின்ரெடோ, அனா சோஃபியா, ஆண்ட்ரியா பெசாரா ஆகியோரை எதிர்கொண்டனர். இந்த போட்டியில் இந்திய வீராங்கனைகள் மூவரும் சிறப்பாக செயல்பட்டு 235-229 என்ற புள்ளிக்கணக்கில் மெக்சிகோ அணியை வீழ்த்தி அணியினர் தங்கம் வென்றனர். உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் இந்திய மகளிர் அணிக்கு மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் 7வது ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டித் தொடரில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் சமனில் முடிவடைந்தது. ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா 1 அடித்ததால் வெற்றி தோல்வியின்றி ஆட்டம் டிரா ஆனது. முன்னதாக நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் தென்கொரியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இரு அணிகளும் தலா 1 அடித்த நிலையில் அந்த ஆட்டமும் சமனில் முடிந்தது. 2வது ஆட்டத்தில் சீனா மலேசியா அணிகள் விளையாடின. ஆட்ட நேர முடிவில் 5-1 என்ற கோல் கணக்கில் சீன அணியை தோற்கடித்து மலேசிய அணி வெற்றி பெற்றது.
இனி வருவது வானிலை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரில் அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு வழங்கும் பணியில் என்எல்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீதிமன்ற உத்தரவிற்கு இணங்க என்எல்சி நிறுவனம் மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகம் பயிர் இழப்பீடுகளுக்கான காசோலைகளை விவசாயிகளிடம் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் சுமார் 9 லட்சம் ரூபாய் பயிர் இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 1,56,229 ரூபாய் பயிர் இழப்பீடுகளை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெய்வேலியில் உள்ள மாவட்ட வருவாய் அதிகாரி நிலம் கையகப்படுத்துதல் அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. தொழில் செய்ய ஆர்வமும் தகுதியும் இருந்தும் தேவையான முதலீடு இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் முத்ரா கடன் திட்டம் வாழ்க்கையில் முன்னேற உதவுகிறது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் கடன் பெற்று தொழில் தொடங்கியுள்ள பயனாளிகள் சிலர் மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் முத்ரா கடன் திட்டத்தை 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சிறு குறு நிறுவனங்கள் தான் முக்கிய பங்காற்றுகின்றன. இதனால் சிறு குறு தொழில் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்ய மத்திய அரசின் பிரதம மந்திரியின் முத்ரா கடன் திட்டம் உதவுகிறது. இத்திட்டத்தின் மூலம் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை வழங்கப்படுகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சிசு என்ற பெயரில் 50,000 வரையிலும், கிஷோர் என்ற பெயரில் 50,000 முதல் 5 லட்சம் வரையிலும், தருண் என்ற பெயரில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலும் கடனுதவி வழங்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் முத்ரா கடன் திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் பணம் இல்லாமல் தடுமாறுபவர்களுக்கு இத்திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. இதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் மேம்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் அளவிற்கு தொழில் முனைவோர்களாக உயர்ந்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் முத்ரா திட்டத்தின் மூலம் படித்த பலர் தொழில் முனைவோர்களாக இருப்பது இத்திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியை காட்டுகிறது என்றால் அது மிக இல்லை. இத்திட்டத்தில் தற்போது என்ன தொழில் மீண்டும் தலைப்புச் செய்திகள். நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வருகை தருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 508 ரயில் நிலையங்களை சுமார் 24,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கும் திட்டம். நாளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டிற்கு வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பயிர் இழப்பீடு 110 விவசாயிகளுக்கு வழங்கியதாக என்எல்சி நிர்வாகம் அறிவிப்பு. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன் போட்டி இந்திய மகளிர் அணி தங்கம் வென்று அசத்தல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.